வெள்ளப்பூசணிக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத தான் பார்க்குறோம் அதுவும் போல் வெள்ளப்பூசணிக்காயை வந்து வெறும் ஜூஸாக மட்டுமே போட்டு காலையில் வெறு வயதில் குடித்தா ரொம்ப நல்லதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் நாள்பட்ட வியாதி ஏதாவது நிறைய மெடிசன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குலாம் வெள்ளை பூசணிக்காயை தான் ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்புல வந்து நிறைய மெடிசன் அந்த இது தாக்கம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் குறைக்கிறக்காக தான் கொடுப்பாங்க பொதுவாகவே நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை வந்து நம்ம வெறு குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து குடல்களில் தீங்கி இருக்கலையா கழிவுகள் அது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகவே யூஸ் ஆகும்னு சொல்லலாங்க நம்ம குடலில் வந்து நாடா புழு புழு என்ன புழு இருந்தாலும் சரிங்க அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடும் நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுங்கள் ரத்தம் சுத்தம் பண்ணாலே ரத்தம் ஓட்டம் வந்து சீராகும் ஸோ ப்ரெஷர் உள்ளவங்க காலையில் வெறு இது குடித்தீங்கன்னா சூப் அப்புறம் அவங்களோட ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் வருங்க சரி இதில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குங்க ஸோ இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை பூக்கும் ப்ளஸ் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் நடக்குங்க இது வந்து நிறைய நாற்றத்திற்கு சுகர் சுகர்காரவங்க இதை குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சுகர் லெவலும் கண்ட்ரோலுக்கு வருங்க இந்த ஜூஸை நம்ம மார்னிங் வெறு வயதில் குடிக்கும்போது நம்ம உடம்பே சுறுசுறுப்பாகங்கிற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாருக்குமே எல்லா உறுப்புகளுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு ஜூஸுங்க இது கூடவே நான் அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் லெமன் பிழிகிறேங்க பிழிஞ்சு இதை குடிக்கும்போது ஏற்கனவே வெள்ளை பூசணிக்காய்கிறதும் கூலிங் தான் ஸோ இதை நம்ம லெமன் பிழிஞ்சு குடிக்கும்போது நம்ம உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிதுன்னா இந்த ஹீட்னால வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுங்க ஃபார் எக்ஸாம்பிள் மூல நோய் உள்ளவங்க இதை குடிச்சிங்கன்னா உங்களோட மூல நோய் வந்து குணமாகும் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளப்படும் இல்லையா அவங்கெல்லாம் இந்த பூசணிக்காய் அடிக்கடி எடுத்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் வெறு வயத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு வெள்ளப்படுறது வந்து சூப்பராக க்யூர் ஆயிருங்க அவ்வளோ ஒரு எஃபெக்டான ஜூஸ் தான் இது அதுவும் போல் உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக செய்யும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து அவ்வளோதாங்க இந்த பூசை நீங்கள் நல்லா அடிக்கிறோம் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் கொஞ்சம் லெமனும் சேர்க்குறோம் சரி இது வந்து கூலிங் ஆகும் ஓகே ஆனால் குளிர்ச்சியான உடம்பு உள்ளவங்க இதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மிளகு இருக்குது பார்த்தீங்களா அதை பவுடர் பண்ணி இது கூட போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சளி பிடிக்காது நீங்களும் இதை சாப்பிட்லாம் ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை நாங்கள் சாப்பிடும்போது அதிகமான குளிர்ச்சியில் எங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணால் இதை நீங்கள் விட்டுறலாம் மத்தபடி தாராளமாக எல்லோரும் இதை குடிக்கலாங்க இதை குடிக்கும்போது நம்ம கூடலாம் சுத்தமாக இதுலேயே இறைப்பை புற்றுநோய் வர்றதை கூட தடுக்குது சப்போஸ் உள்ள வந்து புற்றுநோய் செல்கள் இருந்தா கூட அடிக்கடி நம்ம குடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கிறதுக்கு இது நல்ல யூஸ் ஆகுதுங்க ப்ளஸ் சிறுநீரகத்தை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு வேலை செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது அதான் சொல்லலை நான் எல் எவ்வளோ மெடிசன்ஸ் சாப்பிட்றவங்க கூட இதை அடிக்கடி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மெடிசன் சாப்பிட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல அதுலேருந்து இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க இதோட விதைகள் வந்து ரொம்ப நல்லது விதைகளை வந்து தனியாக பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் லைட்டாக பெப்பர் பொடி சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லாட்டி தேன் கலந்து சாப்பிட்லாம் அப்படிலாம் சாப்பிட்றது வந்து மலட்டுத்தன்மையை சரி பண்ணுது இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்குங்க